நெல் அறுவடை செய்து வச்சிருக்கலாம். இந்த நெல் அப்ப யாருங்க பிடிச்சிருக்காண்டு, அதாவது மடகாஸ்கர் நெல். பழைய ஆளுது கார்கள்லாம் தெரியும் நம்ம பாருங்க. இது பாருங்க நவீன உழவு, இது இவையிலே தயாரிச்சிருக்கு நம்ம போல. இதில் சேர்ச்சு ஒன்று காவிட்டு வச்சிருக்கேன் பாருங்க. மிலிட்டரி பேரட் இங்கே ஆமி, மடகாஸ்கர் ஆமி. மடகாஸ்கர் ஆமி இது பாருங்க. இந்த இடங்கள் எப்படி இருக்கானு சொல்லி, இது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடங்கள் இருக்குது இந்த ஆறு பக்கம். இப்போ போகிற வழியில் பார்ப்போம். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன் இப்பங்கன்னு சொன்னால் பொரண்டாவா அந்த இடத்துல இருக்கிறதா இருக்கு. விவசாய தோட்டத்தை அடிக்க வந்து நிற்கிறேன். ஹாய் ப்ரோதா, யுவர் நேம் வட்ஸ்வானேம் சலாமா. கதைக்க மாட்டாங்களா மட்டும் சலாமா சலாமா. ஹலோ கிராரு. ஆ ஹலா ஓகே. ஆ மலா மலா கிராரு சிங். ஓகே ஓகே சலாமா. வழுக்கு மாம், இதுக்குள்ள போகிறது கவனமாக இருக்கும் மாம். தங்காம கிளீலாம் ஆகும். மலாமா மலாமா. ஓகே ஓகே மலாமா மலாமான்ற வழுக்கு மாம். ஓகே மலாம். இங்கே பாருங்க ஒவ்வொரு ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். வெயிட். ஓகே ஓகே பாப்பா பை பை பை. நெல் நாற்று போட்டு வச்சிருக்கிறான். வாரி வாரி வாரியா இது இந்த பெயர் நாற்று. இப்போ மழை பெய்ததில் இங்கே நெல் விவசாயம் நெட் பயிற்சிக்கு சிறப்பாக நடக்குது. யா மெல்லாமா வழுக்குமாம், கவனமாக வரணுமாம். பார்த்தீங்களோ எப்படியான இடம் வந்து இங்கே வரையும் நாற்று போட்டு வச்சுக்கலாம். வாரு வாரு வாரந்தா நாற்று பார்த்தீங்களா. ஆ இங்கே வைக்கோல் வைக்கோல் ஒட்டி வச்சிருக்கலாம். யோ ஹலோ ஹலோ பாய் பிரதர் சலாமா. கட் கட். ஓகே இங்கே பாருங்க, இதுக்குள்ள தண்ணி இருக்குன்னு தான் வந்து உள்ளா போயிடும். அங்கே ஒரு ஆள் உழுது கொண்டிருக்கிறார். இங்கால இங்கே பாருங்க கிணறு. ஓகே இந்த விவசாய வீடுகள் எல்லாம் மங்கால இருக்கு பாருங்க. இந்த விவசாய கிராமத்து வீடுகள் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. போய் கிடைக்க போய் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். இவையால் தமிழர்களோ இல்லாட்டி என்னன்றே தெரியல. ஏனண்டா தமிழர்கள் இந்த சகல விதமான வழிமுறைகளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அங்கே இருந்தால் நீங்கள் வந்திருக்கிறேன். வேக்கால் நண்டி உடையினா பாருங்க. உங்கோ இதோ பாருங்க வரம்புகளெல்லாம் கூட்டிக்கொண்டு போகிறார். இது வரம்புன்ற ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எங்கள் இடத்துல இருக்க வரம்போல நடக்கலாம், ஆனால் இங்கே நல்லா வரம்பு உயர்த்தி வச்சிருக்கணும். இதோ பாருங்க உழவு நடக்குது, வட்டி போட்டு தான் உழவு நடக்குது. ஓகே
இது பாருங்க நவீன உலாவு, இது இவையிலே தயாரிச்சிருக்கு நம்ம போல. வருது வேண்ட நாட்டு மாடு தான் பாருங்க. அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள்ல விவசாய வீடுகள் இருக்குது. இந்த ஒட்டியை பாருங்க, உழவு வந்து அடி போட்டு தான் நடக்குது பாருங்க. என்னதான் நீங்கள் அதாவது வறுமைன்னு சொன்னாலும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைஞ்சிருக்குது இந்த நாடு. ஆனாலும் என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து இரண்டு வகையான காலநிலை இருக்குது. ஒன்று இப்போ தான் நீங்கள் அடி பக்கம் நெல் விதைச்சிருக்கணும், அங்கா அந்த பக்கம் நாற்று போட்டிருக்கணும். இங்கால இனி தான் உழவு போயினோம், புல்லோட சேர்த்து தான் எல்லாம் முழுகினோம். ஓகே பார்த்தீங்களே, ஆ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு அதாவது மடகாஸ்கர் எல்லாம் முரண்ட வாண்ட இடத்துல இருக்க விவசாய தோட்டத்துக்குலாம் நிற்கிறேன். அதாவது நெற்பயிற்சிகள் செய்ய போயினோம். ஓகே, எப்படி இருக்கான்னு பாருங்க. பின்னுக்கு அப்படி உழவு நடந்து கொண்டே இருக்குது, ஏற்கனவே காட்டி இருப்பேன். இந்த வந்திவியல் வந்து விவசாயத்தில் நூற்றுக்கு 100% தன்னிறை அடைஞ்சிருக்கிறோம். ஆனாலும் வறுமை அண்டினா என்ன காரணம்னு சொல்லி கேட்டால் இவர் சொல்கிறது வந்து தங்கள்கிட்ட காசு இல்லையா. இப்போ நான் சொன்னேன், காசு என்னத்துக்காண்டி உழைக்கிறீங்க, சாப்பிடத்தானே, என்னத்துக்காண்டி சாப்பிட்றீங்க, உயிர் வாழ்றதுக்கு தானே. அப்போ தான் சொன்னேன், அப்போ உங்களுக்கு சாப்பாடு இருக்குதானேன்னு சொன்னேன். அப்போ சொல்லிச்சுனா இல்லை தங்களுக்கு காசு வேணுமாமன்னு சொல்லி எனக்கு நான் விளங்கல என்னென்னு. ஆனால் உண்மைதான் இப்போ வேப்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் தானே, அது அதுக்காண்டி காசு தேவைதான், உண்மையில் காசு தேவைதான். அப்படித்தான் வந்து இப்போ நான் எங்களை எடுத்தாலும் பொதுவாகவே இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பயணம் செய்யறது கட்டாயம், ஃப்ளைட் டிக்கெட் அதுகளுக்கெல்லாம் காசு தேவை. சாப்பிட்றதுக்கெல்லாம் தோட்டம் இல்லாடி கடையில் காசு கொடுத்து தான் வாங்க வேணும். சரியோ, இவன் இந்த வாழ்க்கை முறை என்ன மாதிரி வந்து போக போக எல்லாத்தையும் எடுத்தது காட்டுறேன். நன்றி. இவன் இந்த நெல் நாத்து பாருங்கோ, இது பாருங்க இதில் மாடு நிற்குது. அங்கா ஓ ஐ ஆம் சாரி சார் 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 பிகாஸ் சம் டைம்ஸ் தி பீப்பிள் டோன்ட் லைக் தட். ஐ யூ ஃபோகெட் இட். யூ மஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க் ஹிம் இஃப் ஹி வாண்ட் ஆர் நாட். ஹலோ, தட் இஸ் எ ப்ராப்ளம். யூ மஸ்ட் ஓகே, தட் இஸ் உடுகுறதுக்கு கொண்டு வரீங்க நம்ம. That's the bed. புல்லு வட்டறார். ஓ இதான் தியானி நரும நாபகாசி தியானல ஆயோ அதோட வீடியோ ஊத்த. ஓ ஓகே, ஆசன லைட் கரலா இப்ப வெர்சில சுப்பு ஆசன. ஓகே, திருவி வட்டிக்கணும் பாருங்க, ரெண்டா அறுவடை செய்யணும். ஓகே ஓகே, கட் 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 கட். ஆ கம் 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 ஏ கம் ஏ கம் நெல் அறுவடை செய்து வச்சிருக்கலாம். இந்த நெல்லை பாருங்க எப்படி இருக்காண்டு, அதாவது மடகாஸ்கர் நெல் நல்லா வாசம் அடிக்குது. வெட்டுவோம் எப்படி. ஹலோ மேடம் கம்பூஸ், நெல் வெட்டுறேன். ஹத்தி நல்லா கூறாயிருக்குது.
நல்ல சத்தம் மடகாஸ்கா நெல்லு போலி போலி போலியா வேட்ட பேர் வேற ஹவ் ஓல்ட் ஏஜ் இப்போக்கு 50 50 வருஷம் 50 வயதாம் பாத்தீங்களா ஒரு இது ஹவ் மெனி ஹவர்ஸ் டு டேக் கட் அ ஹோல் ஹ ஸ்லரி வா ஏ யூ கட் நவ இன்டில் இன் தி ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் எஸ் 10 நெக்ஸ்ட் டே எஸ் நோ ஜஸ்ட் டுடே டுடே ஹோல் ஃபினிஷ் எஸ் இந்த மத்தியானத்துக்கு இடையில இத எல்லாத்தையும் முடிச்சு போடுவீங்களா சூப்பர் ஓகே ஓகே ஸ்ட்ராங் மேன் இவர்தான் வந்து மடகாஸ்கா நாட்டை சேர்ந்த சுற்றுலா வந்து வழிகாட்டி அதாவது டூரிஸ்ட் கைட் பிரதர் பட் அபவுட் யூ அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் தட் யூ ஆர் டூயிங் திஸ் டூரிஸ்ட் கைட் அபவுட் 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் எஸ் ஆர் யூ டூயிங் த சேஃப் கைட் எஸ் எஸ் ஹவு கேன் ஆல் மடகாஸ்கா யூ கேன் கைட் இட் எஸ் 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 அப்சல்யூட் யூ ஹேவ் ஓன் கார் எஸ் வெஹிக்கிள் ஐ ஹேவ் எவ்ரிதிங் வாட் டு யூ வாண்ட் நோ நீட் அபவுட் நோ நீட் வரி அபவுட் சேஃப்டி ஆர் எனிதிங் எஸ் Okay, what about your telephone number? Please tell it. Good number. You have already my... Yeah, but just tell the video. 032-00632. That is my number. Your name? Zaza. My true name is Herman. Herman. But my Malagasy name is Zaza. Zaza. Okay, say thanks, sir. Welcome to Madagascar. You say. Welcome to Madagascar, man. Okay. The grass. Cut. This one. And they try to prepare the land. Uh-huh. After that... you take a zebu like you saw today. Ah, like Baikal. Yeah, Baikal, and you prepare the land, and then you introduce the rice first, and then okay. You grow up. Then you eat every day rice. That is only... In Madagascar. Yes. Okay. Do you know what is this big tree? But sometimes in the south of Madagascar, in the morning you take a coffee or tea, and some part of Madagascar take rice soup. That's all? Rice soup. Rice soup, uh-huh. In the morning with eggs or with meat or with fish. It depends of the person, what do you want for the meal. Yeah. And then in the next part, for example, in the south of Madagascar, you prefer to eat the cassava. The sweet potatoes in the morning for the breakfast. Depends on the climate, no? Yes. With milk. Milk. Because in the south they have a lot of cow, a lot of zebu. Yeah. We read for three times. One is. Uh-huh. Yeah, this corn? Corn? Yes, but it's a corn. Yeah, but you don't eat corn. Oh, you eat corn. Oh. That's good. Corn recipes. Yes. Okay. Corn recipes. Africa is famous for the corn. Yeah, absolutely. For example, you take a corn. Corn piece and you put some coconut and beans. Mm. Mama, yeah, you. Oh, really? You forgot Colombo. Oh, they don't allow it even in the airport. Yeah, but please solve that one. Yeah, but when the pakamela solve that one. For a while, Malabe is there, no? இந்த இடம் எல்லாம் இருக்கிற வீடுகளை பாருங்க அப்படி இருக்குது லோக்கல் மார்க்கெட் க்ளோஸ்ட் ஸ்டில் ஓபன் நோ க்ளோஸ்ட் நியர் பை எனி ஃபெஸ்டிவல்ஸ் இன் மடகாஸ்கர் நோ டுடே இன் தி ஃப்ரைடே வாட் ஃபெஸ்டிவல் லோக்கல் ஃபெஸ்டிவல் திஸ் ஃப்ரைடே Yeah. Oh.
Yeah? Oh, old Badagas. Just 16 kilometers from here. Ah, okay. What type? Like, உள்ளூர் கிராம மக்களோட வீடு. மழை வெள்ளம் மழை வெள்ளத்துக்கு எப்படி இருக்கிற மண்டு. This old Malagasy. Old Malagasy people. Yes, people. Yes. பாருங்க உங்க குளிக்கிறோம் சேரை வச்சு விளையாடி கொண்டிருக்கான். இந்த பழைய கார் போது பாருங்க ஒரு ரெண்டு வாழ்க்கை இன்னொரு கார் இல்லைண்டா உங்க போறோட தெரிகிறப்ப பிறந்த தண்ணி தெரிகிற கையெல்லாம் பிடிக்கிற இந்த கார் பாருங்க எப்படி போகுது. The road is very bad, man. Super road. That is a pumping road. He is the car driver. Yeah. எப்படி இருக்காரு டிரைவர் கொண்டே. Old car, பழைய காரண்டு போகுது. This village people, what they do? Planting the rice. All the people that stay in this village, they are good home. Oh, okay. But how can I explain? If no petrol, yeah. Or no car in the world, yeah. you are lucky because you have agriculture. That's yes. Why you have. Yeah, yes, you are so lucky, bro. Yeah, because what you know, before 6 months, we more suffered from the less paddy cultivation in our country. Yes. No food to rice. We really? Import from the China, really? India. But I am so happy here, but for the agriculture. பாருங்க இந்த பாதைக்கு அல்ல இந்த அண்ணன் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் போல கடும் அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் போய் கண்ணாடி போட்டு கொண்டு தாரமாராக இருக்கிறார். This car from the Babob. Yes. உண்மையா என்ன செய்யறது தெரியல பாருங்க எப்படி இருக்குதாண்டு எப்ப விரல் ரொம்ப தெரியாது. இப்போ பாருங்க எப்படி ஆட்டம் பண்ணுது. டாக்ஸி டிரைவர் ஓ ஃபிஷர்மேன். எஸ் ஃபிஷர்மேன். திஸ் கைஸ் ஓ யா நோ திஸ் இஸ் ஒன்லி டிரைவர். ஒன்லி டிரைவர். சோ ஆஸ் எ டிரைவர் ஹவ் மச் ஹி கேன் earn per day or month யூசுவலி. திஸ் கைஸ் யா 600,000 ரியால். 600,000 ரியால் per month. எஸ் ஆ ஓகே ஓகே. இன்சைட் த மொரண்டோவா அவுட் சைட் த மொரண்டோவா ஓல் ஓல் ஆ என்னண்டா 600,000 மரியாரிராம் இவர் உழைப்பினமாம். அதாவது ஒரு மாதத்துக்கு இதை பாருங்க முன்னுக்கு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று வருது. மடகாஸ்கர் பிளஸ் வித் தி ட்ரெயின். யா என்ன சார் இவர் ஒரு குழந்தைய காய் கொண்டு போயிடும் அந்த இதுக்குல. மக்கள் வீடு இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த பெபோப் மரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சில சில வீடுகள்.
ஒரு அங்காலையும் இருக்குதா நிறைய ஆக்கள்கிட்ட வீடுகள் பார்ப்போம். இங்கே இதுலேயும் இருக்குது பாருங்க, இது மெர வீடு. That is the biggest bob I've ever seen. Ah, okay. Biggest bob. This one, that's better. Yes. This one. Oh, you take. I'm sorry. இதில் கொஞ்சம் வீடுகள் இருக்குது பாருங்க. ஷாப், சின்ன சின்ன வீடுகள், சின்ன கடை. திஸ் ஒன் இன்றாலயம் இருக்குது பாருங்க. சில வீடுகள், குடிசை வீடுகள். இங்கே இதில் நிறைய பேப்போ மேடம் நிற்குது. ஹவு வெஹிக்கிள் லைக் புல்லட் காட்டிய வே கேன் ஐ சீ ஹவு புல்லட் புல்லட். இங்கே பாருங்க கொஞ்சம் சின்ன பிள்ளையர் வரையினும் வரலாமா. இந்த பேபோப் மரம் தான் இந்த அந்த கிளையின் அளவையும் கூட மரத்தின் மொத்தத்தை பாருங்க எப்படி இருக்குது. அது இந்த பெபோப் மரத்தை இப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். இங்கே பாருங்க இதில் வேக்கால் இருக்குது. இங்கே பாருங்க வாட் இஸ் திஸ் யூ டேக் எ ஃபிஷ். ஆ வெயிட் 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 ப்ளீஸ் தே டோன்ட் ஸ்டாப். யூ கோ டைரக்ட்லி டு தி மார்க்கெட். ஓ ஐ வாண்ட் ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் see. ஓகே கம் கம். கார் போகுது பாருங்க அந்த காலத்து கார். இங்கே அடுத்த கார் போகுது. பழைய காலத்து கார்கள்லாம் தெரியும் நம்ம பாருங்க த சவுண்ட். இந்த வெள்ளத்துக்கெல்லாம் போக போகுது பாருங்க இந்த கார்.